வணக்கம். நான் ராஜா பேசுறேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா தலவாயபுரம் எங்க கிராமத்துல பொம்மிஸ் கார்மெண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் என்கிற கம்பெனியோட சிஇஓ நான் பேசுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த 2-3 மாதங்களாக கொரோனா COVID-19 வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் பரவி வருது. இந்தியாவிலையும் அது பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு பாராட்ட தகுந்த வகையில் நிறைய முன்னேற்ப ஏற்பாடுகளை செய்து ஓரளவுக்கு உலகத்திலேயே இந்தியாவில் தான் மிகவும் கம்மியான உயிரிழப்பு அப்படிங்கிற லெவலில் நம்ம நாடு இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். தமிழ்நாடு அரசும் இந்த COVID-19 கொரோனா தொற்று வரும் அப்படிங்கிற முன்கூட்டியே கணிச்சு டாக்டர்ஸ் மற்றும் செவிலியர் காவல்துறையினர் உபயோகப்படுத்துவதற்காக முகக்கவசம் PPE கிட் எனப்படும் பாதுகாப்பு கவசங்களை தயார் செய்வதற்காக ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலேயே MSME சைட்டில் தமிழ்நாடு கவர்மெண்டோட MSME சைட்டில் அதை உற்பத்தி செய்கிறவங்க பதிஞ்சு தங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, தினந்தோறும் எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியுங்கிறத அதில் பதிஞ்சு வச்சு அதன் மூலமாக எல்லாரும் கொள்முதல் பண்ணிக்கிறாங்கிற முன்னேற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதன்படி அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட MSME சைட்டில் நம்மளுடைய கம்பெனியை இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிப்பதற்காக பதிஞ்சு வச்சோம். நாங்கள் இப்போ 60 GSM நான் ஓவன் ஃபேப்ரிக்கில் லேமினேட் பண்ணப்பட்ட PPE கிட் தயார் பண்ணுறோம். அதுலேயே 3 குவாலிட்டி 60 GSM நான் ஓவன் பாலிப்ரோப்லைன் கோட்டட் அது ஒரு குவாலிட்டியில் தயார் பண்ணுறோம். அதே இது 60 GSM நான் ஓவன் பாலிப்ரோப்லைன் கோட்டட் சீலிங் டேப் ஒட்டிடுறோம். அதாவது தையல் மேலே ஃபுல்லாக தையல் வழியாக லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபாக்டீரியல் டேப் ஒட்டி ஒரு குவாலிட்டி தயார் பண்ணுறோம். அப்புறம் இது ரெண்டும் பண்ணிட்டு இஓ ஸ்டெர்லைஸ் பண்ணி அது ஒரு குவாலிட்டி தயார் பண்ணுறோம். இந்த 3 குவாலிட்டியில் 60 GSM நாங்கள் PPE கிட் தயார் பண்ணுறோம். அப்புறம் 50 GSM SMMs அப்படிங்கிற குவாலிட்டியில் ஒரு PPE கிட் தயார் பண்ணுறோம். அந்த SMS அப்படிங்கிற குவாலிட்டி வந்து ஏர் உள்ள வெளியே வரும், நுண்ணுயிரிகள் நுண்கிருமிகள் உள்ளே வெளியும் போகாது. இது வந்து ஓபி தினந்தோறும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஓபி பார்க்குற டாக்டர்ஸுக்கு ரொம்ப கன்வீனியண்டான இருக்கும், பாதுகாப்பானதாகவும் இருக்கும். த்ரிப்ளே மாஸ்க் பொறுத்த மட்டும் டாக்டர்ஸ் பாதுகாப்பாக உபயோகப்படுத்துகிற மாதிரி சிட்ரா சர்டிஃபிகேட் வாங்கின ஃபேப்ரிக்கை வச்சு தான் நம்ம தயார் பண்ணுறோம். அதனால் எங்கள் கிட்ட வாங்குகிற PPE கிட்டும் சரி த்ரிப்ளே மாஸ்க்கும் சரி மிகவும் தரமானவை. நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியான நேரத்தில் டாக்டர்ஸ் நர்சஸ் துப்புரவு பணியாளர்கள் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் சமூக நலப் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் உயிரை கூட பணயமாக வச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வேண்டி முகக்கவசங்கள் மற்றும் அந்த PPE கிட்டோட தேவை திடீர்னு கடந்த 2-3 மாதங்களில் இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாடு அளவுலையும் சரி அளவுக்கு அதிகமாக தேவை அதிகமாகிடுச்சு. இதை மனசில் வச்சு நம்மளும் நாட்டுக்கு நம்மளான உதவியை செய்யணும்னு முடிவு பண்ணி ஒரு சேவை மனப்பான்மையோட லாப நோக்கம் எதுவுமே இல்லாமல் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தரமான உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கவசங்களை அளிக்கணும்னு முடிவு பண்ணி சிட்ரா சர்டிஃபிகேட் பண்ணப்பட்ட துணிகளை வாங்கி PPE கிட்டும் த்ரிப்ளே மாஸ்க்கும் தயார் பண்ண தொடங்கினோம். எங்களுடைய உற்பத்தி கூடங்களில் தயாராகிற PPE கிட்டு மற்றும் த்ரிப்ளே மாஸ்க்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். குவாலிட்டி அம்சம் எந்த அளவும் மீறாமல் தரமான பொருட்களை தயார் பண்ணுறோம். உற்பத்தி செலவு அதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட்
அதை உற்பத்தி பண்றதுக்கு உண்டான தொழிலாளர்களுக்கு உண்டான செலவு இதை மட்டுமே வைத்து லாபம் எதுவுமே இல்லாமல் எங்களுடைய நிறுவனம் இந்த பிபிஇ கிட்ஸ் மற்றும் த்ரீ பிளே மாஸ்க்குகளை சப்ளை பண்ணிட்டு வருது. இதுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் ஐஎம்ஏ சில என்ஜிஓஸ் வெளி மாநிலங்களிலிருந்து டாக்டர்ஸ் நர்சிங் ஹோம்ஸ் சில கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எங்ககிட்ட வந்து நேரடியாகவோ ஃபோன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கொள்முதல் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. எங்கள் பிபிஇ கிட் பாக்கெட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்கோ அப்படிங்கிற லிஸ்ட்டும் இந்த பிபிஇ கிட் மற்றும் த்ரீ பிளே மாஸ்கை வாங்கணும்னா நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற தொலைபேசி எண்களும் கீழே உள்ள லிங்க்ல நாங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து நாடு இருக்கும் இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் உறுதுணையாக இருப்போம், தனித்திருப்போம், தொற்று பரவாமல் காத்திருப்போம். நம்மை உயிரை காப்பாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்போம். வணக்கம்.